முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மகனும் முன்னாள் மத்திய மந்திரியுமான மு க அழகிரி இன்று சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் தாயார் தயாளு அம்மாளை சந்தித்து ஆசி பெற்றார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது, எதிர்கால அரசியல் திட்டம் மற்றும் சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்து எனது ஆதரவாளர்களுடன் மதுரையில் ஜனவரி 3 ஆலோசனை நடத்த உள்ளேன். ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி முடிவெடுப்பேன். கட்சி தொடங்கும்படி ஆதரவாளர்கள் கூறினால் கட்சி தொடங்குவேன். ரஜினிகாந்த் சென்னை வந்தவுடன் அவரை கண்டிப்பாக நேரில் சந்திப்பேன். இவ்வாறு அவர் கூறினார். தேர்தலில் திமுகவுடன் இணைந்து பணியாற்ற வாய்ப்பு உள்ளதா என செய்தியாளர்கள் கேட்டனர். இதற்கு பதிலளித்த அழகிரி, திமுகவுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு வாய்ப்பில்லை என்றார். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.